வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். நம்ம ஜாப் கேம்பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்றதுனால நாம எப்பெல்லாம் ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நாம் போடுற ஜாபை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டைமில் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் டைமில் அப்ளிகேஷன்ஸ் போட முடியும். அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா தமிழில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், அவங்களுக்கு இது சூட்டபிளான ஜாபு. நிறைய பேர் இந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சில பேர் ஃபிஃப்த்து கிளாஸ், சில பேர் எயித்து ஃபெயில் ஆகிருப்பாங்க, சில பேர் டென்த்து ஃபெயில் ஆகிருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா படிக்கவே மாட்டாங்க. பட் சில பேர் பார்த்திங்கன்னா எழுத தமிழ் எழுத படிக்க தெரியும், பட் அவங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். என்ன ஜாப் சார் அப்படின்னு நீங்கள் நாங்கள் கேட்பீங்க, என்ன ஜாபாக இருக்கும் அப்படின்ட்டு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து டென்த்து வித்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், அவங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். டோட்டலாக 23 வேக்கன்சி இருக்குது. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் ஜூனியர் பில் ஆஃப்ல 11 போஸ்ட் இருக்குது. நைட்டு வாட்ச்மேன் 8 இருக்குது. மலாச்சி 4 போஸ்ட் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 ஒரு 4 23 வேக்கன்சி இருக்குது. தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. ஜூனியர் விழாஃப்க்கு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே போதும். நைட்டு வாட்ச்மேனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். மலாச்சிக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். ஏஜ் என்ன கேட்டகரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-35 எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு. மற்ற கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18-32, அதாவது பிசி முஸ்லீம் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். தயவு செய்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா பாருங்கள். பொறுமையாக தான் சொல்கிறேன் நான். பிசி பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து 18-32 இருக்கணும். மற்றவங்க அதாவது இந்த கேண்டிடேட் நாட் பிலாங் எஸ்சி எஸ்டி இருக்கக்கூடாது, எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இவங்கெல்லாம் இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரி மட்டும் 18-30. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,000-63,000 இருக்கும். 10th குவாலிஃபிகேஷன் ஆனாங்க. மற்ற ரெண்டு அதாவது நைட் வாட்ச்மேன் மலாசி பார்த்தீங்கன்னா 15,700-50,000 வரைக்கும் சம்பளம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் எப்படி என்ன பேசிஸில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. 10th குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப டஃபாலாம் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது, நார்மல் தான். ரெண்டாவது நைட் வாட்ச்மேன் வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதணும், அதாவது நார்மலாக தான் கேட்பாங்க இன்டர்வியூவில். யாரும் தயவு செய்து பயப்படாதீங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செய்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த வேலைக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தயவு செய்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம என்னோட சேனல் மூலிமா என்னோட கமெண்ட்ஸ் மூலிமா கண்டிப்பாக கேளுங்க. இந்த வீடியோவோட இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர லிங்கை தயவு செய்து ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள். ரெண்டாவது எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ரெண்டாவது எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்கிறேன். நான் கீழேயே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்குது, அதே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் மொத்தமாக சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் போனாலே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மும் அஃபிஷியல் வெப்சைட்லேயே கிடைக்கும். அதை பிரிண்ட் எடுத்து அது கூட என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களோட படித்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது 10th படிச்சிருந்தா 10th, 8th படிச்சிருந்தா 8th, நீங்கள் டிகிரியே முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ண நினைச்சிங்கன்னா கூட டிகிரி ஹோல்டரும் அப்ளை பண்ணலாம். அதாவது 10th மினிமம், நீங்கள் எம்பிஏ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம், நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்காக சார் நான் அப்ளை பண்ணலாமா, டிகிரி முடிச்சுட்டு நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. யார் வேணால் அப்ளை பண்ணலாம், பட் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th வேணும். இல்லை தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் அந்த ரெண்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்? ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது உங்கள் மார்க்ஷீட் ஃபுல்லாக, அப்புறம் உங்களோட ஜாதி சான்றிதழ் எல்லாமே வச்சு இந்த அட்ரஸ்க்கு அட்ரஸ் 2 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சிவகங்கை இந்த அட்ரஸ்க்கு பை போஸ்ட் மூலிமா, அதாவது 11-6-2018 முன்னாடி போய் சேரணும். நீங்கள் அப்ளிகேஷன் மேலே என்வலப் மேலே என்ன எழுதணும்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர்னா ஜூனியர், நைட் வாட்ச்மேன்னா இந்த அப்ளிகேஷன் மேலே எழுதி அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது என்னைக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான், 21-5-2018. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11-6-2018. அது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22-23 தான் இருக்குது. தயவு செய்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்த மாதமே எக்ஸாம், ஜூலை ஆகஸ்ட்குள்ளே எக்ஸாம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதோட அஃபிஷியல் வெப்பேஜ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க சார் ஓப்பனே ஆக மாட்டேங்குது, அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு உங்கள் எதிர்க்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அஃபிஷியல் பேஜ், அஃபிஷியல் வெப்சைட், இதில் நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கா, இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நைட் வாட்ச்மேன் மெலச்சிக்கு நோட்டிஃபிகேஷன் தமிழில் வேணாலும் தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் வேணாலும் இங்கிலீஷில் இருக்குது. ரெண்டாவது ஜூனியர் பில் ஆஃப்ஸின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நீங்கள் தமிழில் இங்கிலீஷில் இருக்குது. அக்செப்ட்
லிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து இருக்குது ஓகேங்களா. இதை விட்டுட்டு எனக்கு டேரெக்டாக நம்ம வெப்சைட்லேருந்து அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. இப்போ நான் தமிழில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஒரு வாட்டிக்கு பாருங்கள். பாருங்க கீழே லாஸ்ட் பேஜ் போனீங்கன்னு வச்சிங்களேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கிடச்சிடும். அது பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்குது ஓகேங்களா. எப்படி என்ன ஃபில்அப் பண்ணால் தமிழில் தான் இருக்குது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட நீதித்துறை அலுவலகம்னு போட்டிருக்கு. கிளியராக அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா. யாரும் டவுட் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது பட் அப்ளிகேஷன் கிடைக்கல அப்படின்றாங்க, அதுக்காக மட்டும்தான். ரெண்டாவது நைட் வாட்ச்மேன் யாரெல்லாம் தமிழ் எழுத படிக்க தெரியுமோ அவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் தவிர்க்க பாருங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான தேவையான அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. அது பாருங்க உங்களுக்கு காட்டுறது இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். நெட்டு ஸ்லோவானால ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது பாருங்கள் தமிழ்லேயே இருக்குது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓகேங்களா. நீங்கள் கவலையப்படாதுங்க, இது ஓப்பன் ஆகும். பட் என்னோட நெட்டு ஸ்லோவானால ஓப்பன் ஆகலை ஓகேங்களா. இதில் தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு ஓகேங்களா. எதனா டவுட்னா கண்டிப்பா நோட்டிபிகேஷன்ஸ்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் டிஸ்லைக் பண்றீங்க பட் ஏன்ற ரீசனை சொல்ல மாட்டேன்றீங்க, அதுதான் பிரச்சனை இருக்குது. பாருங்க தமிழ் ஓப்பன் ஆயிடுச்சு பாத்தீங்களா, இப்போ நோட்டிபிகேஷன் தமிழ் சொல்லி. இதுக்காக தான் சொல்றேன், நீங்க வந்து தயவு செய்து வெப்சைட்டை எப்படி ரெகுலரா பாருங்க. ஏன்னா யூடியூப்ல நான் சிலது வீடியோ மட்டும் தான் சொல்றேன், மற்ற வீடியோ சொல்ல முடியல. ஏன்னா நிறைய ஜாப் இருக்கிறதுனால நான் சிலது எது தமிழ்நாடு இது தமிழ்நாடுக்கு முக்கியமாக அந்த வீடியோ மட்டும் தான் நான் போடுறேன். அதனால் நம்ம வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லா ஜாபோட பற்றிய லிங்க்கும் கிடைக்கும். ரெண்டாவது நம்ம வெப்சைட்டோட லிங்க் கீழே வரும், வெப்சைட்டோட அந்த லிங்கோட நேம் கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட ஓப்பன் ஆகிடும். எதனா டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட்ஸில். ரெண்டாவது நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். வேலைக்கு யாராருக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் ஆசை இருக்கோ ரெகுலராக பாருங்கள். என்னோட சேனல் மூலியமாக யாருனா ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் எனக்கு அதுவே பெரிய சக்ஸஸ் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை விட ஒரு பெட்டரான வீடியோவை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்பேன். ரெண்டாவது வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்